கைஸ் நான் உங்களுடைய மிஸ் கவிதா சென்னியப்பன். இப்போ நம்ம ஹீமோக்ளோபின் எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோவுக்கு கீழுள்ள கமெண்ட் பாக்ஸில் என்னுடன் ஷேர் செய்யுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அடுத்தவங்க பிளட் டொனேட் பண்ணுறதை வாங்கி நம்ம வந்து நம்ம பிளட்டை ஏற்றிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலிருந்தே எப்படி ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணலாங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். எப்படி எப்படியெல்லாம் இன்க்ரீஸஸ் பண்ணலாம், என்னென்ன எடுத்துக்கிறதுனால அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது மார்னிங் டைமு எம்டி ஸ்டொமக்கில் பீட்ரூட் இருக்கும் இல்லையா, அதை நல்லா துருவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஜூஸ் ஆக்கி தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணும், ஜூஸ் ஆக்கிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை சுமார் 200 ml அளவுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பீட்ரூட்டு பச்சையாக துருவி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம அதை ஜூஸாக வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்சமான நாட்டு சர்க்கரையோ அல்லது இங்கே ஒயிட் சுகரோ சேர்த்துட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு 200 ml கட்டாயம் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிக்கணும். ஆனால் டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் அது பிடிக்காத மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிரமம்தான் இதை குடிக்கிறது. இருந்தாலும் டெய்லி காலையில் 200 ml குடிச்சிடணும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டைம் வந்து நீங்கள் ஃபுட்டு கூட டெய்லி நீங்கள் ஒரு எக்கு கம்பல்சரி டெய்லி எடுத்தாகணும். அதாவது முட்டையை அவிச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் மத்தியான நேரம் கூஸ்பெரி, அதாவது பெரிய நெல்லிக்காய்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ரெண்டு கம்பல்சரி கட்டாயமாக நீங்கள் ஒரு 11 மணி சமயத்தில் ஒரு மார்னிங் டைம் நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி ஒன் டே வந்து நம்ம பீட்ரூட் எடுத்தோம்னா வந்து செகண்ட் டே வந்து கேரட் எடுத்துக்கணும். அதே மாதிரி துருவி பச்சையாக துருவி நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் எப்போ போல் நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேரட் ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒன் டே பீட்ரூட், ஒன் டே கேரட், திரும்ப எகைன் பீட்ரூட்டு கேரட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அப்புறம் ஒன்று நாள் நம்மளோட இன்றைக்கி கீரை சாப்பிட்டா நாளைக்கு தேவையில்லை, நாளானிக்கு அதாவது அட்லீஸ்ட் 1-1.5 நாளாவது நம்ம கீரையை டெய்லி ஃபுட்டோடனா நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டேட்ஸ் டெய்லி ஒரு 5 டேட்ஸ் எடுக்கணும், அதாவது பேரிச்சம்பழம், அதாவது அதை எடுத்துக்கணும். அப்புறம் நெல்லிக்காய் சாப்பிட்றோம் இல்லையா ஆஃப்டர்நூன் டைமு, அந்த மாதிரி ஒன் டே நெல்லிக்காய், அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து பொமக்ரானேட், அதாவது இந்த மாதுளம்பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து டெய்லி ஒன்று நம்ம அப்படியே சாப்பிட்ணும், அது கிரைண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்னிங் டைமு நம்ம இந்த ஜூஸாக பச்சை கேரட்டோ பச்சை பீட்ரூட்டோ நம்ம ஜூஸாக குடிக்கிறோம்ல, மதியான நேரம் திரும்பவும் நம்ம ஜூஸாகவே குடித்தா சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பொமக்ரானேட்டை வந்து ஜூஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் பொமக்ரானேட். இந்த மாதிரி டெய்லி எக்கு கம்பல்சரி, கீரை, அதே மாதிரி பச்சை ஜூஸு, அதாவது பச்சையாக அதாவது பீட்ரூட்டோ அல்லது கேரட்டோ டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் டைம் எடுத்துக்கணும். டெய்லி கம்பல்சரி எக் எடுத்துக்கணும், டேட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹீமோக்ளோபின் உடம்புல கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு 3 மந்த் இதை எடுத்துட்டு திரும்பவும் 3 மந்த்க்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அந்த ஹீமோக்ளோபினோட லெவல் அதிகரிச்சிருக்கும். இதுதான் வந்து நம்ம ஹீமோக்ளோபின், நம்ம வீட்டிலிருந்தே நம்ம ஹீமோக்ளோபின் அதிகரிச்சுக்கிற முறையாகும். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா வந்து எக்லேயும் டேட்ஸ்லேயும் நம்மளோட பச்சையாக குடிக்கிற பீட்ரூட் கேரட்டு அப்புறம் கூஸ்பெரி பொமக்ரானேட் இதில் வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் லேடிஸ்க்கு 14 பாயிண்ட் அளவுக்கு நம்ம ஹீமோக்ளோபின் தேவைப்படுகிறது, ஜென்ஸுக்கு 12 இருந்தாலே போதும். ஸோ இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.